Welcome to Priya's Madurai Karanga Samayal. இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல நிறைய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சேமியா ரவா சேர்த்து ஒரு சூப்பரான ஹெல்தியான கிச்சடி ரெசிபி தான் பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். அதே நேரம் காய்கறிகள்லாம் நம்ம சேர்த்து பண்றதுனால ரொம்ப ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட்னு கூட சொல்லலாம். ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல வந்து ரீசெண்டா கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன் வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ வந்து நீங்க இன்னும் பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்ன அப்படின்றத எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அந்த மாதிரி பிளாக் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அடிக்கடி நம்ம சேனல்ல வந்து அந்த மாதிரி பிளாக் போஸ்ட் பண்றதுக்கு நான் ட்ரை பண்றேன். இப்போ வாங்க இந்த டேஸ்டியான ரெசிபி எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேமியா ரவா கிச்சடி பண்றதுக்கு இந்த கப்ல ஒரு கப் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன். இதே கப்ல அரை கப் அளவுக்கு ரவை எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது ரெண்டையும் தனித்தனியா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து ஒரு கடாயில அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். விருப்பப்பட்டா நெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச சேமியாவை மீடியம் ஃப்ளேம்ல ஒரு பொன்னிறம் லேசான பொன்னிறம் வரும் பாருங்க அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்க போகிறோம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க, இல்லைனா டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆகிடும். அடுத்ததாக ரவையை சேர்த்துட்டு அதையும் வாசனை வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்க போகிறோம். ரவை வந்து ரொம்ப கலர் சேஞ்ச் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. லேசாக அந்த கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் போது தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வறுபட்டுருச்சு. அடுத்ததாக அதே கடாயிலேயே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா நெய் மட்டுமே சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா எண்ணெய் மட்டுமே சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்து, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு வந்து உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், ஆப்ஷனல் தான். இது கூட காரத்துக்கு வந்து ஒரு 2 பச்சை மிளகாய் சின்னதாக கீறிட்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக துருவின இஞ்சி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இது லேசாக வறுபட்டதுமே கொஞ்சம் கருவேப்பிலை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் லேசாக வறுத்து விட்டுட்டு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினதை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்க போகிறோம். ரொம்ப நேரம் வதக்க தேவையில்ல. வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் சின்னதாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். இது நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்க போகிறோம். இப்போ தக்காளி வதங்கிருச்சு. அடுத்ததாக காய்கறியெல்லாம் சேர்த்துடலாம். ஒரு 4 பீன்ஸ் பொடியாக நறுக்கினது, 1 மீடியம் சைஸ் கேரட், கொஞ்சமாக பச்சை பட்டாணி, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் இந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கூடவே இந்த கிச்சடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்க போகிறோம். நிறைய ஊற்ற தேவையில்லை, சும்மா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். காய்கறியை வதக்கிட்டு வேக வைக்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும் காய் எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா காய் நல்லா வெந்துருச்சு. இதில் வந்து நம்ம எந்த கப்பில் சேமியா எடுத்தோமோ அதே கப்பில் 4 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். அதாவது சேமியாவும் ரவையும் சேர்த்து 1/2 கப் ஆச்சா, அதுக்கு வந்து 4 கப் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். இப்போது தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம வறுத்து வச்ச சேமியாவை வந்து சேர்த்துக்கலாம். சேமியா சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து ரவையை வந்து சேர்த்துக்கலாம். அப்போ தான் வந்து அந்த வேக போகிற கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து கரம் மசாலா சேர்த்தோம் இல்லையா, அதுக்கு பதிலாக வந்து நீங்கள் பிரியாணி பொடி கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டும் சரி வாசனையும் சரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இப்போ இந்த ரவையை சேர்த்துட்டு இந்த மாதிரி கரண்டி போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைனா டக்குன்னு கட்டி தட்டிடும். கொஞ்ச நேரம் இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கும்போது தண்ணியோட அளவு வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். அந்த டைமில் கொஞ்சம் திக்காகவும் ஆரம்பிக்கும் கிச்சடி வந்து, அதாவது பாதி அளவுக்கு வந்து வெந்திருக்கும் சேமியாவும் ரவையும். ஸோ இந்த ஸ்டேஜில் மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படியே வச்சிடலாம். இப்போ பாருங்கள் நம்மளோட டேஸ்டியான கிச்சடி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ருசியான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் என்னன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.